வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, கடலூரில் இருக்கிற ஒரு சாவடிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தி சாலிட் பிளாக் செய்கிற இடம் பரபரப்பாக எப்பயுமே இருக்குது. சரி, அதனால் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு இறங்கணும். கடையில் இருக்க அவங்கள்ட்ட கேட்போம், இங்கே என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிப்போம். ஆனால் உங்கள் பேர் டெம்பர் சங்கருங்க. என்னென்ன இங்கே செய்கிறீங்க நீங்கள்? பவர் பிளாக் பண்ணுறோம், ஆலோ பிளாக் பண்ணுறோம், இது தட்டோடு வெதிங் டைலு, இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒன்றும் நான் எல்லாத்தையும் சொல்ல முடியுங்களா எங்களுக்கு? சொல்லலாமே. இப்போ சாலிட் பிளாக் சொன்னீங்க, இதுலேயே வந்து ரெண்டு வெரைட்டியாக நீங்கள் வச்சுருக்கீங்க. ஒன்று பெருசாக இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதுக்குள்ளே என்னென்ன வித்தியாசம், இது என்னென்ன ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் போடுறீங்களா இல்லை வேறு என்ன இதில் நீங்கள் போடுறீங்க? இது வந்து 6 இன்ச்சுங்க, 1/2 அடி நீட்டு, 8 இன்ச்சு ஹைட்டு. சேம் அதே வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. இது சாலிட் பிளாக், இது ஹாலோ கிடையாது, ஹோல்ஸில் அது சாலிட் பிளாக். இது நீங்கள் ஹாலோ பிளாக்கும் போடுறீங்களா? ஹாலோ பிளாக் பண்ணுறது இல்லை, இப்போ சாலிட் பிளாக் மட்டும்தான். சாலிட் பிளாக் மட்டும்தான். இப்போ இந்த சாலிட் பிளாக் வந்து பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை சின்ன சின்ன இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க? பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய போய்ட்டு தான் இருக்குது. இப்போ நல்லா மூவிங் நல்லா இருக்குது, போகுது. இப்போ இந்த நான் சின்ன சின்ன கல் ஒன்று சொன்னீங்களே, அது என்ன அடியிலனு போடுறீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 அடி நீட்டு, 8 இன்ச்சு ஹைட்டு, 4 இன்ச்சு திக்னஸ். அது எது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? அது பாத்ரூமு, பார்ட்டிஷன் உள்ள தடுக்கிறது, அவங்களுடைய வேலையை பொறுத்து பண்ணிக்கிறாங்க எல்லாத்துக்கும் வாங்கி. இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டா கட்டுறதுக்காக வந்து ஒரு குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, அது ஒரு மாட்டு கொட்டாவோ இல்லை ஒரு கோழி கொட்டாவோ அதுமாரி கட்டுறது வந்து உபயோகப்படுத்தலாங்களா அந்த கல்லை? அதுவும் கட்டுறாங்க, வீடு ஒர்க்கே நிறைய போகுது. இப்போதைக்கெல்லாம் வீடு ஒர்க்கு தான் அதிகம் போகுதுங்க. காம்பவுண்ட் வால், அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி மாட்டு பண்ணை அந்த மாதிரி இது இதெல்லாம் கட்டுறது நிறைய போயிட்டுருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த சாலிட் பிளாக் மட்டும் போட்டிருந்தீங்க, எப்போ அந்த ஃபேவர் பிளாக்லாம் போட ஆரம்பிச்சிங்க? ஃபேவர் பிளாக்லாம் போட்டாலும் ஒரு 2 வருஷம் பண்ணிட்டுருக்கேன். ஃபேவர் பிளாக் பற்றி பார்க்கலாமா? இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபேவர் பிளாக் தானாங்க? நம்ம இது எல்லாமே ஃபேவர் பிளாக் தாங்க. இது என்னென்ன சைஸில் இருக்குது, எப்படி இருக்குது? ஒரு இது பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் இருக்குது, இது ஒரு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன இது, இதுக்கு விலைகள் எல்லாம் மாறுபடுமா எப்படி? சேம் எல்லாம் ஒரே ரேட்டு தான், ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் ரேட்டு. எல்லா மாடலுக்கும் கஸ்டமருக்கு எந்த மாடல் பிடிக்குதோ அந்த மாடல் நம்ம கொடுக்கலாம். அதுக்காக நம்ம நிறைய மாடல் வச்சுருக்கோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ அந்த தட்டு ஓடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 வெரைட்டியில் வச்சுருங்க. ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்குது, ஆஷ் கலரு, இப்படி அது கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இருக்குது. அது எப்படி இந்த தட்டு ஓட எல்லாமே மாடிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்களா வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க, 4G யூஸ் பண்ணுறாங்க, பார்க்கு அந்த மாதிரி நடபாதை அது இதுக்கெலாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நிறைய கிரீப்னஸ் நல்லாயிருக்கும், வழுக்காது கொள்ளாது, நல்லாயிருக்கும் அது. இப்போ இந்த மாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட்டாக போடுவாங்களா இல்லை கம்மியாக தானே போடுவாங்க? கிடையாதுங்க, இது மாடிக்கு போடுறது இந்த ஒயிட் டைல்ஸ், கூலிங் டைல்ஸ்னு போடுறோம், அது தனியாக இப்போ வந்துக்கிறது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கு அந்த மாதிரி இது போர்ட்டிகோ அந்த மாதிரி போகிறது அதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம நார்மல் தட்டுவோட இந்த ஒயிட் டைல்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்ல வரீங்க? ஒயிட் டைல்ஸ் வந்து கூலிங் நல்லாயிருக்கும், அது திக்னஸ் கம்மி, வெயிட் ஏறாது மேலே. மக்களில் பார்க்கலாமாண்ணா? பார்க்கலாம். ஃபேர் பிளாக்கு இதெல்லாமே நீங்கள் வந்து கலர் போட்டுட்றீங்க, இது எப்படி வந்து சில கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரில், சில கலர் வந்து எல்லோ ரெட்டு எப்படி போடுறீங்க? இது நீங்கள் சிமெண்ட் கூட இந்த கலவை கலந்துருவீங்களா இல்லை எப்படி? கூட சிமெண்ட் கூட கலக்கிறது தான், எல்லோ வேணா எல்லோ, ரெட் வேணா ரெட்டு, கிரே வேணா கிரே, அது மாதிரி எல்லாம் மிக்சிங் தான். இப்போ இந்த ஃபேவர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் போட்டுறீங்க, வெரைட்டியும் அதிகமாக இருக்குது. இதுக்கு விலை எல்லாமே வந்து என்னென்னா என்ன ஒரு ரேஞ்சில் இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? கலருக்கு அது கொஞ்சம் சும்மா 2 ரூபா 3 ரூபா வித்தியாசம் வரும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் சேம் ரேட்டு தான். இதையும் தாண்டி வேறு என்னென்னலாம் நீங்கள் போடுறீங்க? நிறைய அந்த தட்டோடு போடுறோம், தட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டி, உரை, போஸ்ட்டு. அந்த தொட்டி வந்து அது என்ன தொட்டிங்கண்ணா? இது வந்து எர்த்து தொட்டிங்க, இது எர்த்து தொட்டி, எர்த்து பைப்பு. வீட்டுக்கு போய் எர்த்து போடுறாங்க இல்லைங்க, அந்த எர்த்து பைப்புனால எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடும். ஆனால் எர்த்து பைப்புன்னு ஒரு அடையாளத்துக்காக வச்சுட்டா
ஷேப்டாக கறியை கொட்டி மண்ணை கொட்டி வைப்பாங்க, இடத்து நல்லா கிடைக்கும். அதே மாதிரி ஈவி ஒர்க்கு டிரான்ஸ்ஃபார்மரும் நம்ம அதை வச்சுட்டுருக்கோம். வேறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு தொட்டி ஒன்று வச்சுருங்க, இந்த தொட்டி என்னென்னு சொல்ல முடியுங்களாண்ணா? அது துளசி செடி மாதிரி வைக்கிறதுக்காக அது பண்ணிருக்குது. துளசி செடிங்க? ஆமாம். இது எப்படி நீங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு, எப்படி பண்ணீங்க? சும்மா உட்காந்து யோசனை பண்ணி சும்மா ஏதாவது செஞ்சு பார்ப்போம், செஞ்சு பார்த்தோன்னா அப்படி. சரி 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 சரிங்கண்ணா. வேறு இதையும் தாண்டி நீங்கள் வந்து சிமெண்ட் கால்லாம் போடுறீங்க அப்படி தானே? சிமெண்ட் கால் சிமெண்ட் சைஸு அப்படின்லாம் சொல்ல முடியுங்களா? 12 அடியிலிருந்து 6 அடி வரை இருக்குங்க. அவங்களுக்கு வாங்க நான் அதை பார்க்கலாங்களா? பார்க்கலாம். சிமெண்ட் காலங்களா? ஆமாம். இது எல்லாமே ஒரே சைஸுங்களா இல்லை என்னென்ன சைஸில் நீங்கள் போடுறீங்க? 12 அடியிலேருந்தும் கேட்குற சைஸ் எல்லாமே இருக்குது, கொடுக்கலாம். இப்போ இது வந்து 7 அடி போஸ்ட்டு, இது வந்து ஃபென்சிங் போஸ்ட்டு, கம்பி வேலி கட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டுருக்குங்க. அவங்க என்ன அளவு கேட்கலாம் அந்த அளவு நான் பண்ணி கொடுத்தலாம் எல்லாத்தையும். இப்போ 6 அடி, 8 அடி, 12 அடின்னு போடுறீங்க. ஆமாம். இதுக்குள்ளே வந்து இப்போ விலையோட வந்து மாற்றங்கள் வந்து எவ்வளோ இதில் வித்தியாசங்கள் வரும்? ஒரு அடிக்கு வந்து 40 ரூபா, 50 ரூபா ஏறும். ஏறும். ஆமாம். அவ்வளோதான் பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது. வித்தியாசம் ஒன்று வருது. சரி சரிங்கண்ணா. இது எல்லாமே ஃபேவர் பிளாக் தான். இது எல்லாம் ஃபேவர் பிளாக் தான். இது ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு கலரில் இருக்குது, இது வந்து ஆஷ் கலரில் இருக்குது. இது என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, இல்லை எல்லோ இருக்குது, கிரே இருக்குது. அவங்க கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதில் என்ன கலர்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏஷ் கலருக்கும் அந்த அந்த ரெட் கலருக்கும் உள்ள ஏச்சம் விலை வித்தியாசங்கள் வருங்களா இல்லை எல்லாம் ஒரே ரேட்டு தானே? சேம் ஒரு ரேட்டு தான் வரும். ஃபுல்லாக ரெட்டுன்னு போது 1 ரூபா, 2 ரூபா கூட போகலாம். எல்லாம் ரெண்டு இது பாதி பாதி போடும்போது ஒரே ரேட்டு தான் கொடுக்கும். ஒரே ரேட்டு தான் வரணும். சரிங்கண்ணா. இப்போ வேறு நம்ம உள்ளே எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுங்களா? பார்க்கலாமா? ஆனால் நீங்கள் இப்போ உரையும் போடுறீங்களா? ஆமாம் போடுறாங்க. இது உரம் வந்து எல்லாம் ஒரே சைஸ் தான் வருங்களா இல்லை இந்த சைஸில் இருக்க வித்தியாசங்கள்லாம் மாறுங்களா? எக்ஸாஸ்ட் ஃபேன்லேருந்து அதுக்கு போகிற உரையிலேருந்து 2 அடி உரம், 3 அடி, 4 அடி, 3.5, 5 இது வரையும் பண்ணிகிட்ருக்கோம். உரம் என்ன கஸ்டமர் என்ன கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு நீங்கள் போட்டு தருவீங்க? இருக்குது, நம்மளோட ஸ்டாக்கும் இருக்குது. சரி சரிங்கண்ணா. அது அங்கே இருக்கிறது எல்லாமே எர்த்து தொட்டி தான்? இது எர்த்து தொட்டியும் இருக்குது, உரையும் இருக்குது. எர்த்து தொட்டி வந்து இங்கேயும் சேல்ஸ் ஆகுதா இல்லை வேறு எங்கேயாச்சும் நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்களா? வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர். வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. சரி. அதுக்கு முன்னாடி எல்லாம் வெறும் பைப் மட்டும் அடிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ வீட்டுக்கும் போகுதுங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆட்டில் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. எப்பயுமே பரபரப்பாக தான் இருக்குது பார்க்குற நேரம்லாம். நாங்கள் இந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பரபரப்பாக தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு எத்தனை பேர் தோராயமாக வேலை பார்ப்பாங்கண்ணா? ஒரு 8 பேர். 8 பேர், 10 பேர் கண்டினியூவாக வேலை இருக்கும். அவங்களுக்கு வேலை இருக்கும், வேலை கொடுத்துட்ருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லீவு இப்படி இருக்குங்களாண்ணா? நாட்டிலும் சண்டே ஆனால் லீவ் அவங்களுக்கு என்னைக்கு தேவை லீவ் எடுத்துக்கலாம். என்னைக்கு தேவை எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். சரி சரி சரிங்கண்ணா. சண்டே கூட ஒரு நாள் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை 2 நாள் லீவ் போடுவாங்க, அந்த மாதிரி போட்டு வருவாங்க. சரி சரி சரி. இப்போ அந்த கல் எல்லாமே வந்து ஃபேவர் பிளாக் செய்யிடலாம் அப்படிதானே? ஃபேவர் பிளாக். இங்கே வந்து சாலிட் பிளாக். சரி 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 சரிங்கண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் நல்லாவே சொன்னீங்க. இப்போ சாலிட் பிளாக் என்ன எப்படி இருக்குது, ஃபேவர் பிளாக் பற்றி எல்லாத்தையும் சொன்னீங்க. நம்ம அந்த விலை எப்படி என்ன இது? நீங்கள் வந்து ஒரு 25 ரூபாயிலேருந்து 35 ரூபா சொல்கிறீங்க எல்லா ரேட்டுமே. கல் அதுக்கேற்ற மாதிரி தரத்தில் வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ கஸ்டமர் வராங்கன்னா நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, இதோட தரம் எப்படி, அதெல்லாம் சொல்ல முடியுங்களா? சொல்லலாங்க. இப்போது 6 இன்ச்சு கல் வந்து பார்த்தா 35 ரூபா முன்ன பண்ண பேசி கொடுக்கலாங்க. நம்ம போகிற சிமெண்ட் டால்மியா அந்த மாதிரி குவாலிட்டியான சிமெண்ட் தான் போடுறோம். கல் நல்லாயிருக்கும், குவாலிட்டி இருக்கும். நம்ம வாங்குற கஸ்டமர் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இது வரைக்கும். அதே மாதிரி பேவர் பிளாக்கும் நம்ம பண்ணுறோம். பேவர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்க ரேட்டில் இருக்குது. 40 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா இருக்குங்க. 55 ரூபாயில் இருக்குது, 40 ரூபாயில் இருக்குது, 50 ரூபா இருக்குது, அந்த ரேஞ்சில் அப்படியே இருக்குங்க. இப்போ கஸ்டமர் அதிகமாக வாங்கினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சும் கொடுப்பீங்க? குறைச்சும் கொடுக்கலாம். குறைச்சு கொடுக்கலாம். ஏன்னா இங்கே நாங்கள் வரும்போது பார்த்தாலே தெரியுது எப்பயுமே பரபரப்பாக லாரி வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது, லோடு ஏற்றிட்டே தான் இருக்குது. அதனால தான் உங்களை கேட்டேன். ஏன்னா மேக்ஸிமான கஸ்டமர் உங்கள்கிட்ட தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் எப்படி நீங்கள் அந்த விலையோட இதுக்கு தான் உங்கள்ட்ட கேட்டோம். ஒரு தரமாகவும் கொடுக்குறோம், ஓரளவுக்கு கம்மியாகவும் ஒரு நல்லபடியாகவும் கொடுத்துட்டுருக்கோம். அதனால் நமக்கு இன்னும் கஸ்டமர் நல்லா வரவு நல்லாயிருக்கு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா.